நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. யாரா இருந்தாலும், கல்வியோ கலையோ, எதுல சிறந்தவரா இருந்தாலும், எந்த சமயத்திலயும் வித்யா கர்வம் மட்டும் கூடாது. வீணை வித்வானுக்கு ஆச்சாரிய தந்த அட்வைஸ், மகேஸ்வரன் சனாகதி முனிவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக தட்சிணாமூர்த்தியா அவதாரம் பண்ணினாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சமயத்துல கல்லால மரத்துக்கு கீழே அமர்ந்துண்டு வார்த்தைகளால எதுவுமே சொல்லாம வெறும் மௌனத்தாலேயே உபதேசம் பண்ணினார் தட்சிணாமூர்த்தி. அந்த சர்வேஸ்வரனோட அம்சமாகவே போற்றப்பட்ட பரமாச்சாரியா ஒரு சமயம் ஆலமரத்துக்கு கீழே அமர்ந்துண்டு வித்வான் ஒருத்தருக்கு ஞான உபதேசம் பண்ணின சம்பவம் தான் இப்ப பாக்க போறோம். மகா பெரியவா ஒரு சமயம் மகாராஷ்டிர மாநிலத்துல இருக்கக்கூடிய சதாராவில தங்கியிருந்தார். அங்க ஒரு ஆலமரத்துக்கு கீழே தன்னோட இருக்கை அமைக்க சொல்லி அங்கேதான் இருந்துட்டார் ஆச்சாரியா. இவர் இழப்பாற சமயத்துல மரத்தோட வேர்ல தலை வச்சுட்டு படுத்துக்கொள்வார். முன்னால் திரை போடப்பட்டிருக்கும். பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கிற சமயத்துல மட்டும் திரைய விலக்குவார்கள். அப்படியே மரத்துக்கு கீழே அமர்ந்து தரிசனம் கொடுப்பார் ஆச்சாரியா. அந்த சமயத்துல ஒரு நாள் சென்னையிலிருந்து க்ஷேத்ராடனம் வந்திருந்த வீணை வித்வான் ஒருத்தர் பெரியவா அங்க இருக்கிறத தெரிஞ்சுண்டு தன் நண்பர்களோட அங்க வந்திருந்தார். பெரியவாள தரிசனம் செஞ்சதும் அவர் முன்னால உட்கார்ந்து கொஞ்ச நேரம் வீணை வாசிக்க அனுமதி கேட்டார். பரமாச்சாரியா சம்மந்தம் சொன்னதும் வித்வான் வீணை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சார். விதவிதமான ராகங்களால அபூர்வமான கிருதிகள்லாம் அவர் வாசிக்க வாசிக்க அங்கிருந்த பக்தர்கள் எல்லாரும் அந்த இசை மழையில நனைஞ்சுட்டு இருந்தா. கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் வாசிச்சு முடிச்சுட்டு வீணைய உரையில வச்சு மூடி கட்ட போனார் வித்வான். அப்போ பெரியவா, கொஞ்சம் பொறு, வீணைய மூடி வைக்காத, அதை என்கிட்ட குடு, நான் அதை வாசிக்கலாம் இல்லையா என்று கேட்டார். பெரியவா வீணை வாசிக்க போறா என்று எல்லோருக்கும் திகைப்பு, வித்வான் உட்பட. ஆனால் எதற்காக வாசிக்கிறார் என்பது மட்டும் யாருக்கும் புரியவில்லை. வீணைய வாங்கிட்ட ஆச்சாரியா அதை ஸ்ருதி குட்டி லேசா மீட்டினார். வித்வான் கிட்ட, நான் ஸ்ருதி குட்டி இருக்கிறது சரியா இருக்கான்னு பாரு என்றார். சரியா இருக்குன்னு சொல்லி வித்வான் ஆமோதிச்சு தலையாட்ட மறுகணமே வீணைய வாசிக்க ஆரம்பிச்சிட்டார் ஆச்சாரியா. ஒரு சில நிமிஷம் ஆயிருக்கும். வீணைய வாசிச்சுட்டு இருந்த பெரியவா முன்னால சரணாகதி பண்றாப்ல அப்படியே விழுந்தார் வித்வான். எழுந்து நின்னு கன்னத்துல பட்டு பட்டுன்னு போட்டுண்டு, பெரியவா என்ன மன்னிக்கணும், என்ன மன்னிக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிண்டே கதறி அழ ஆரம்பித்து விட்டார். வதனத்துல எந்த சலனத்தையும் காட்டாம வாசிட்டு கிருதிய முழுசா வாசிச்சு முடிச்சார் மகா பெரியவா. பின் வீணை அவரிடம் திருப்பி கொடுத்து, வித்யா கர்வம் ஒருத்தருக்கு இருக்கவே கூடாது, இனிமேலாவது கவனமா இரு அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் செய்தார். என்ன நடக்கிறது, பரமாச்சாரியா திடீர்னு வீணை வாசிக்கிறதா சொல்லி வாசிச்சதையே, இப்போ வித்வானுக்கு அட்வைஸ் செஞ்சதையே, இதெல்லாம் அங்க இருந்தவ யாருக்குமே புரியல. வித்வான் கூட வந்திருந்த அவரோட நண்பருக்கும் என்ன நடக்கிறதுனே புரியல. இங்க என்ன நடந்தது, நீ தப்பு பண்ணிட்டதா கதறி அழுத, ஆச்சாரியா அட்வைஸ் பண்ணினார், அப்படி என்னதான் தப்பு பண்ணின, வித்வானிடம் நண்பர் கேட்டார். என்னோட வாசிப்பை எல்லாரும் ரசிச்சா இல்லையா, அத பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் கர்வமா இருந்தது. ராவணன் சாமகானம் வாசிச்சு ஈஸ்வரனிய மயக்கின மாதிரி நாமளும் சாமகானத்துல இசிச்சு எல்லாரையும் மயக்கிடலாம்னு நினைச்சு அந்த ராகத்துல ஒரு கிருதிய வாசிக்க ஆரம்பிச்சேன். தொடங்கிட்டேனே தவிர பாதியில அதுக்கான ஸ்வரங்கள்லாம் மறந்து போயிடுத்து. மாத்தி வாசிச்சா யாருக்கு தெரிய போறதுன்னு நினைச்சு வேற ஸ்வர வரிகளை வாசிச்சு எப்படியோ ஒரு வழியா நிறைவு செஞ்சிட்டேன். மத்தவ யாரும் இதை தெரிஞ்சுக்கலன்னதும் ரொம்பவே சாமர்த்தியமா வாசிச்சுட்டுதான் மனசுக்குள்ளே கர்வப்பட்டேன். பெரியவ நான் செஞ்ச தப்ப கண்டுபிடிச்சிட்டதோட வீணையை வாங்கி நான் எந்த இடத்துல ஸ்வரத்தை மாத்தி வாசிச்சேனோ அந்த பகுதியில வர வேண்டிய சரியான ஸ்வரத்தை கொஞ்சமும் பெசகாம வாசிச்சு நிறைவு செய்தார். ஆச்சாரியா சர்வஜ்ஞர், அவருக்கு எல்லாம் தெரியுங்கிறத மறந்து யாருக்கு தெரிய போறதுன்னு நினைச்சு தப்பா வாசிச்சதோடு இல்லாம மாத்தி மாத்தி வாசிச்சு வித்யைக்கே அபச்சாரம் பண்ணிட்டேன், அதனால மகா பெரியவா கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னார் வித்வான். வீணை வித்வானுக்கு மட்டுமல்ல, யாரா இருந்தாலும், கல்வியோ கலையோ, எதுல சிறந்தவராக இருந்தாலும், எந்த சமயத்திலும் வித்யா கர்வம் மட்டும் கூடாது, அது இருந்தா கத்துண்ட கலையே மறந்துடும் அப்படின்னு ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஆச்சாரியா நடத்தின பாடம் அங்கிருந்த எல்லோருக்கும் பரிபூர்ணமா புரிஞ்சிடுத்து. மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.